இந்தியாவில் முதல் முதல்ல கார் யார் வாங்கினாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? மனுஷங்க நேச்சுரலாக எந்த டைமில் டெத் ஆகுறாங்கன்றது தெரியுமா? பிரிட்டனில் இருக்கிற இந்த கிராமர் ஃபேமிலியை பற்றி உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? ஃப்ளைட்டில் ஹார்ன் இருக்குமா இருக்காதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்பர் 5, நிறைய சயின்டிஸ்ட் மனுஷங்களோட பாடியை ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை சொல்லியிருக்காங்க. அந்த ஃபேக்ட் என்னென்னா, காலையில் 3 மணிலிருந்து 4 மணிக்குள்ளே தான் மனுஷங்களோட பாடி ரொம்ப வீக்காக இருக்குமா. நேச்சுரலாக சாகிற 90% மனுஷங்க இந்த டைமில் தான் இறக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. நம்பர் 4, பொதுவாகவே கார் இல்லை பஸ்ஸில் ஹாரன் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் ஃப்ளைட்டில் ஹாரன் எதுக்கு வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா ஃப்ளைட் ஏர்போர்ட்டில் இருக்கும்போது அங்கே இருக்க ஸ்டாஃபுங்களுக்கு சிக்னல் கொடுக்கறதுக்காக தான் வச்சுருக்காங்களாம். இதில் முக்கியமாக ஃப்ளைட் பார்க்கிங் பண்ணும்போதும் ஃபியூலை ஃபில் பண்ணும்போதும் தான் யூஸ் பண்ணுவாங்களாம். நம்பர் 3, பிரிட்டனில் ஒரு கிராமர் ஃபேமிலி இருக்குது. இந்த ஃபேமிலிக்கு ஏன் கிராமர் ஃபேமிலின்னு பேர் வச்சாங்கன்னு கேளுங்க. இந்த ஃபேமிலியில் அப்பாவோட பேர் மிஸ்டர் நவுன், அம்மாவோட பேர் மிஸ்ஸஸ் வெர்ப், பையனோட பேர் ப்ரொனவுன், அதோட முதல் பெண்ணோட பேர் அட்வர்ப், ரெண்டாவது பொண்ணோட பேர் அப்ஜெக்டிவ். இந்த பேரையெல்லாம் நார்மலாகவே வச்சுக்கிட்டாங்களா இல்லை ட்ரெண்ட் ஆகணுன்றதுக்காகவே வச்சுருக்காங்களான்னு தெரியலை. நம்பர் 2, இந்தியாவில் ஒரு வித்தியாசமான புறா இருக்குது. இந்த புறாவோட பேர் எல்லோ ஃபுட்டட் கிரீன் பீஜியன். இந்த வகை புறாக்கள் தரையில் கால் வைக்காதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னா, இந்த புறாக்கள் கீழே இருக்கிற பழத்தை சாப்பிடலாம், மரத்தில் இருக்கிற பழத்தை மட்டும்தான் சாப்பிடும். அதனாலேயே இந்த புறாக்களை மேக்ஸிமம் மரத்தில் இல்லை வீட்டோட கூரைகளில் தான் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. நம்பர் 1, இந்தியாவில் எல்லாத்தபடியும் முதல் முதல்ல கார் யார் வாங்கினாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? இந்த ஃபோட்டோவில் இருக்கிற இவர் தான் ஜம்ஷேத்ஜி டாட்டா. இவர் தான் இந்தியாவிலே முதல்ல கார் வாங்கினது.